ஹாய், ஹலோ, வெல்கம் டு எமது பார்வை. எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் இப்போ தான் ஒரு 4 மாதமாக லண்டனில் இருக்கேன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி புடாபெஸ்டில் தான் நான் இருந்தேன். அங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் இருந்திருக்கேன். எனக்கு லண்டனில் இந்த 4 மாதம் எப்படி இருந்துச்சு, புடாபெஸ்டுக்கும் லண்டனுக்கும் என்ன வித்தியாசம், இதை வச்சு ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணால் என்னன்னு தோணுச்சு. அதை தான் ஒரு வீடியோவாக பண்ணலான்னு நினச்சேன். இந்த வீடியோ புடாபெஸ்ட் அண்ட் லண்டனில் இருக்கிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ, லண்டனில் லைஃப் எப்படி இருக்குது, புடாபெஸ்ட்டுக்கும் லண்டனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எந்த சிட்டி ரொம்ப சேஃபு, ஸ்கூல், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் லண்டன்லேயும் புடாபெஸ்ட்லேயும் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எமது பார்வை சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அப்படியே லைட்டாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. புடாபெஸ்ட் அண்ட் லண்டன் கம்பேரிசனில் ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிற விஷயம் ஹவுஸ் சர்ச். புடாபெஸ்ட்டை பொறுத்தவரை 90% லிஸ்டிங் வந்து உங்களுக்கு இங்கெட்லான்.com கிடச்சிடும். மேக்ஸிமம் அதையும் தாண்டி நீங்கள் பார்க்கணுன்னா ஃபேஸ்புக்கில் செக் பண்ணலாம். லண்டனை பொறுத்த வரைக்கும் ரெண்டல் ஹவுஸ் பார்க்கணுன்னா 2 மேஜர் வெப்சைட் தான், ஒன்று zoopla.com, இன்னொன்று rightmove.com. நீங்கள் மேக்ஸிமம் உங்கள் ஹவுஸ் ஓனர் கூட டீல் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. உங்களுக்கு ரெண்டல் ஏஜென்சி வேண்டாம், நீங்கள் ஹவுஸ் ஓனர் கூட தான் டீல் பண்ணுறது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓப்பன் ரெண்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் அதை மோஸ்ட்டாக வந்து டேரெக்டாக ஹவுஸ் ஓனர்ஸே தான் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் சூஸ் பண்ணி வீடு எடுத்துக்கலாம். மற்றபடி வீடு தேடுற ப்ராசஸ் புடாபெஸ்ட்டை விட லண்டனில் எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நான் புடாபெஸ்ட்டில் இருக்கும்போதே லண்டனில் இந்த ஜூப்ளா வெப்சைட் மூலமாக வீடு பார்த்து எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே முடிச்சிட்டேன். ஸோ நான் லண்டனுக்கு வந்து இறங்கின உடனேயே என்னுடைய வாடகை வீட்டுக்கு நான் போயிட்டேன். என்னுடைய ரெண்டல் அக்ரிமெண்ட் எல்லாமே அங்கேயே தான் நடந்தது. பட் எனக்கு புடாபெஸ்ட் வீடு தேடுற இதில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் நான் ஹோட்டலில் தங்கியிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 4-5 வீட்டுக்கு மேலே செக் பண்ணி அந்த ஹவுஸ் ஓனர் கூட காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணி அதில் 1-2 வீடுங்க தான் வந்து ஒத்துக்குவாங்க, வந்து பார்க்க விடுவாங்க. ஸோ அதில் போய் பார்த்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸாகவே போச்சு. அந்த வகையில் பார்க்குறப்போ வீடு தேடுறது இந்த ஹவுஸ் ரெண்டல் விஷயம் எல்லாமே எனக்கு லண்டனில் வந்து ரொம்ப ஈஸியாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஹவுஸ் ரெண்டை பற்றி பேசியாச்சு. அடுத்தது ஸ்கூல். புடாபெஸ்டில் நமக்கு மோஸ்ட்டாக லாங்குவேஜ் கன்ஸ்டன்ட் இருக்கிறனால நம்ம ஊருக்காரங்க வந்து பைலிங்குவல் அல்லது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் லண்டனில் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே தாராளமாக குழந்தைங்களை சேர்க்கலாம். புடாபெஸ்ட் மாதிரியே இங்கேயும் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ நீங்கள் புதுசாக லண்டனுக்கு வரீங்க அப்படின்னா உங்களோட பரோ அல்லது உங்களுடைய கவுன்சில் வெப்சைட்டுக்கு போய் அங்கே உள்ள ஸ்கூல் என்ரோல்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட ரெண்டல் அக்ரிமெண்ட் தான் அவங்க வந்து கேட்பாங்க. அண்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் பேப்பர் ஒர்க் பொறுத்த வரைக்கும் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. நான் ஒரு சைன் கூட போடல ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, எல்லாமே த்ரூ வெப்சைட் தான் பண்ணேன். அண்ட் இட் வாஸ் வெரி ஈஸி அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ராசஸ். எனக்கு வந்து புடாபெஸ்டில் ஸ்கூல் தேடின எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஹங்கேரியில் உங்களுடைய குழந்தைங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. 3வது, டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஃப்ராங்காக சொல்லணும்னா புடாபெஸ்டோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் லண்டனை விட செம்ம சூப்பர்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரீசன், லண்டனோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் புடாபெஸ்ட் அளவுக்கு சீப்பு கிடையாது, செம்ம காஸ்ட்லி. மந்த்லி பாஸெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. புடாபெஸ்ட்டில் 9,500 forintக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீயாக பாஸ் எடுத்துகிட்டு எந்த பஸ்ஸில் வேணால் ஏறிக்கலாம், எந்த ட்ராமில் வேணால் ஏறிக்கலாம். பட் லண்டனில் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் இங்கே. மற்றபடி லண்டனில் பஸ்ஸு டியூப் எல்லாம் வந்து பெருசாக டைம் கீப் அப் பண்ண மாட்டாங்க புடாபெஸ்ட் மாதிரி, நிறையவே டிலேஸ் இருக்கும். ஆல்சோ புடாபெஸ்ட்டை விட லண்டன் ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ நீங்கள் அவுட்டரில் இருக்கீங்க அப்படின்னா லண்டனோட சிட்டி சென்டருக்கு வர்றதுக்கு அட்லீஸ்ட் 1 hour எடுக்கும். பட் லண்டனில் லேட் நைட் பஸ் சர்வீஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ அது ஒரு 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 சின்ன அட்வான்டேஜ்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆன் தி ஹோல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் புடாபெஸ்ட் வேற லெவலில் ஸ்கோர் பண்ணிட்டு போகுதுன்னு தான் சொல்லணும் லண்டனை கம்பேர் பண்ணுறப்போ. 4வது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். யூகேல கவர்மெண்ட் மெடிக்கல் கேருக்கு பேர் NHS. இங்கே நீங்கள் ஒர்க் விசாவில் இருந்தாலோ சிட்டிசனாக இருந்தாலோ நீங்கள் NHSல ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகிடுவீங்க. உங்கள் விசாலேயே அவங்க அந்த சார்ஜஸை எடுத்துக்குவாங்க. ஸோ NHSஐ பொறுத்த வரைக்கும் க்யூ சிஸ்டம் தான். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி ஹாஸ்பிட்டல் ரொம்ப க்ளீனாக இருந்தது. அண்ட் தென் டாக்டர்ஸும் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக நடந்துக்கிட்டாங்க. இன்னொன்று, அசஸ் பண்ணிவிட்டு மெடிசின்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. அந்த மெடிசின்ஸ்க்கு எதுக்குமே சார்ஜ் கிடையாது. அண்ட் தென் கன்சல்டேஷனுக்கும் உங்களுக்கு சார்ஜ் கிடையாது. அது தவிர டாக்டர் வந்து ஏதாவது டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க, சப்போஸ் பிளட் டெஸ்ட்டோ எக்ஸ்ரே ஏதாவது எழுதி கொடுத்தாங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு சார்ஜ் கிடையாது. சப்போஸ் உங்களுடைய கண்டிஷன் பார்த்துட்டு ஒரு 1 or 2 weeks ஒரு ஃபாலோஅப் கால் வச்சுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த டேட்டுக்கு டாக்டரை கால் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. டாக்டரே கரெக்டாக அந்த நாளுக்கு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க.
புடாபெஸ்டான ஹாஸ்பிட்டல்லாம் பெருசாக போனதில்லை, பட் அங்கே உள்ள மெடிக்கல் கேரை யூஸ் பண்ணவங்க சொன்னபடி பார்த்தா மோஸ்ட்டாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் அங்கே நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் டாய்லெட் பேப்பர் கூட இருக்காது, அண்ட் டாக்டர்ஸும் ரொம்ப ரூடாகவே நடந்துக்குவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஓவராலாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்க்குறப்போ என்எச்எஸ் இஸ் மச் பெட்டர். அஞ்சாவது, சொசைட்டி அண்ட் சோஷியல் இன்டெகிரேஷன். ஸ்டேட் ஃபார்வர்டாக சொல்லணும்னா, புடாபெஸ்ட் இஸ் மச் மோர் சேஃபர் அண்ட் செக்யூர் தென் லண்டன். லண்டன் இஸ் அ சேஃபர் சிட்டி, பட் புடாபெஸ்டுடைய பாப்புலேஷனை விட லண்டனுடைய பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 3-4 மடங்கு ஜாஸ்தி. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே க்ரைம் ரேட்டும் இங்கே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் டு பி ஆனஸ்ட், ஐ ஃபெல் மோர் சேஃபர் இன் புடாபெஸ்ட் தேன் இன் லண்டன், எஸ்பெஷலி டியூரிங் நைட் ட்ராவல்ஸ். ஸோ அந்த விஷயத்தில் பார்க்குறப்போ சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி புடாபெஸ்ட் இஸ் வே ஹெட் தென் லண்டன். சோஷியல் இன்டெகிரேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ லண்டன் ஒரு மல்டிகல்ச்சரல் சிட்டி. லண்டனோட எக்ஸ்பேட் பாப்புலேஷன் மட்டும் 46%. 270 நேஷனாலிட்டிஸ் லண்டனில் வாழ்கிறாங்க. 300 மேலான லாங்குவேஜஸ் பேசுகிற மக்கள் லண்டனில் இருக்கிறாங்க. யூரோப்லேயே பெரிய மல்டிகல்ச்சரல் சிட்டி அப்படின்னா அது லண்டன் தான். இப்போ நம்ம டியூப்லேயே நம்ம ஏறி போகிறோம் அப்படின்னா வேறு வேறு எத்னிக் குரூப்ஸில் இருக்கிற ஆளுங்க ஒரே சைடில் ஒன்றா உட்காந்து போவாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆல்சோ இந்தியன் பாப்புலேஷன் லண்டனில் ரொம்ப ஜாஸ்தி. 10 5 பேர் கண்டிப்பாக இங்கே இந்தியன்ஸாக தான் இருப்பாங்க. லண்டனோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸும் இது தான். அதே மாதிரி இங்கே நம்ம ஊர் சாப்பாடு, நம்ம ஊர் கிராசரிஸு, நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிடும். நீங்கள் லண்டனில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, அவுட்டரில் இருந்தாலும் சரி, சிட்டிக்குள்ளே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அங்கே ஒரு தமிழ் கடை இருக்கும், அல்லது அங்கே ஒரு ஸ்ரீலங்கா தமிழ் கடை இருக்கும். அதையும் தாண்டி இங்கே உள்ள லோக்கல் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஓரளவுக்கு பொலைட்டாகவே தான் இருக்காங்க, பொலைட்டாகவே தான் நம்மகிட்ட பேசுகிறாங்க. ஆக்சுவலாக புடாபெஸ்டில் நான் பார்த்த ஒரு பெரிய இஷ்யூ வந்து சோஷியல் இன்டெகிரேஷன் தான். என்ன தான் நல்ல ஊராக இருந்தாலும் புடாபெஸ்ட் சொசைட்டியோடு இன்டெகிரேட் ஆகிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் எனக்கு இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வேணும்னா கூட, யார்கிட்டையாவது கேட்கணும்னா கூட டிரான்ஸ்லேட் ஆப்பை நம்பி தான் நான் இருக்க வேண்டியது இருந்தது. சப்போஸ் நீங்கள் புடாபெஸ்ட் சிட்டி சென்டரில் இல்லாமல் அவுட்டரில் இருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு லோன்லினஸ் கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா யாருமே பக்கத்தில் இருக்கிறவங்க அவ்வளோ பெருசாக உங்ககிட்ட பேச மாட்டாங்க. பட் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் கேஸ் டு கேஸ். என்னுடைய கேஸில் எனக்கு அந்த அளவுக்கு ரேப்போ கிடைக்கல லோக்கல் ஹங்கேரியன்ஸ் கிட்ட, மேபி மற்றவங்களுக்கு இருந்திருக்கலாம். பட் லண்டனில் ஓவராலாக எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. புடாபெஸ்ட்டை விட லண்டனில் ரொம்ப ஈஸியாகவே என்னால் அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அந்த வகையில் பார்க்குறப்போ சொசைட்டி இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும் லண்டன் இஸ் ரியலி குட் கம்பேர்ட் டு புடாபெஸ்ட். இது தாங்க என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் புடாபெஸ்ட் அண்ட் லண்டனோட ஒரு சின்ன கம்பேரிசன். இது என்னோடய இனிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். இன்னும் போக போக என்னென்னலாம் சர்ப்ரைசஸ் இருக்குன்றது எனக்கு தெரியல லண்டனில். மற்றபடி எனக்கு புடாபெஸ்ட்டும் பிடிக்கும், லண்டனும் பிடிக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இது என்னோடய ஒரு சின்ன டிஃப்ரென்சஸ் எனக்கு, நான் பார்த்த டிஃப்ரென்சஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இது ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணுன்ற அவசியமே இல்லை. இதை தாண்டி புடாபெஸ்ட் அண்ட் லண்டனோட காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குது, புடாபெஸ்ட்டை விட லண்டனில் காசு சேவ் பண்ண முடியுமா முடியாதா, இந்த மாதிரியான விஷயங்களை டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். கூடிய சீக்கிரமே அதை பற்றின ஒரு அனாலிசிஸ் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஃபைனலி, இந்த மாதிரி லண்டன் பற்றின வீடியோஸ் பார்க்க எமது பார்வை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை, சி யூ அண்ட் டேக் கேர்.